சத்குருவே சரணம். சத்குரு அப்பா இருக்காங்கன்னு நீ இன்னும் தைரியமா இருக்கணும் சாமி. சில விஷயங்கள் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா சாமி? உன்னோட வாழ்க்கையில சில பண உதவிகள் கேட்டு அப்படியே கையேந்து நின்னவங்க, அவங்களுக்கு பாவம் போனா போகட்டும்னு உன்னுடைய பணத்தை அவங்களுக்கு கொடுத்த ஏன் சாமி? ஆனா அந்த நன்றி கேட்ட மனுஷங்க நீ இப்ப கேட்கும் போது என்னால கொடுக்க முடியாதுன்னு எதிரி மாறி உன்னால என்ன செய்ய முடியும், உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோன்னு ஆணவத்தோட இருக்காங்க ஏன் சாமி? ஆனா என்னோட குழந்தை அதை நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க ஏன் சாமி? ஆனா உனக்கு அதை எப்படி வாங்கி கொடுக்கணுமோ, அவங்கள எப்படி உன்னை தேடி வரும்படி நான் செய்ய போறேன்னு நீயே பொறுத்திருந்து பார்க்க போற. அவங்களே ஓடி வந்து உன்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு என்னோட குழந்தை உனக்கு தைரியத்தையும் அவங்களுக்கு பயத்தையும் உருவாக்கிட்டேன் சாமி. பல பேர் உன்னை அவமானப்படுத்தி இருக்கலாம், பல பேச்சுக்களால் உன்னை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். கண்ணீர் சிந்தாத சாமி. இந்த கஷ்டமான தருணத்துல தான் பல பேரோட உண்மையான முகம் உன்னோட கண்ணுக்கு நான் காட்டக்கூடிய நேரம் வந்துருச்சு சாமி. இந்த நேரத்தை அப்படியே அற்புதமான நேரத்தையா எடுத்துக்கோ. ஏன்னு தெரியுமா சாமி? ஒருத்தங்க முகத்தை இந்த தருணத்துல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பல பேரோட பாசாங்க ஆட்டத்தையும் இந்த கட்டத்துல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சாமி. அதனால தான் இந்த கஷ்ட காலத்துல நான் உனக்காக உருவாக்கியிருக்கேன். ஏன்னா என்னோட குழந்தை போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு மற்றவங்களால கஷ்டத்தையும் கண்ணீரையும் சுமந்துக்கிட்டு இருக்க ஏன் சாமி? நான் சொல்றது சரிதானே சாமி? நிறைய பேர் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்காங்க, அளவச்சிருக்காங்க ஏன் சாமி? இனிமேல் எந்த கஷ்டமும் உனக்கு இல்லாம இனிமேல் யாரும் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய நபரா இருக்கக்கூடாது, நீ அவங்களுக்காக கஷ்டத்தை சுமக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சாமி இந்த கஷ்ட காலத்தை நான் உருவாக்கியிருக்கேன். நீ அடுத்தவங்களுக்காக அவங்க தரக்கூடிய கஷ்டத்தை சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை சாமி. ஏன்னா இந்த கஷ்டமான தருணத்துல எல்லாருடைய முகத்தையும் கிழித்தெறிஞ்சு அவங்க யாருன்னு உனக்கு காமிச்சிருக்கேன். எந்த மாதிரி மனுஷங்க இப்பவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சூசகமா நான் உனக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன் சாமி. அதனால தைரியமாயிரு, உன்னோட சத்குருப்பா உன்னோட வாழ்க்கையில வந்துட்டேன். இனி என்னவெல்லாம் நினைக்கிறியோ, என்னவெல்லாம் நீ ஆசைப்படுறியோ, உன்னோட கனவு எல்லாத்தையுமே நான் நினைவாக்க போறேன் சாமி. உன்னோட கவலைகளை நிச்சயமா நான் சரி செஞ்சிருவேன். உன்னோட கண்ணீரை உன்னோட சத்குரு அப்பாவா இருக்க நான் துடைப்பேன் சாமி. உனக்கு யாருமே இல்லைன்னு நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உன்னோட சத்குரு அப்பா நான் உன் கூட உனக்கு துணையா இருக்கேன். யார் உன் கூட இருந்தாலும், யார் உன்னை விட்டு விலகி போனாலும், உன்னோட சத்குரு அப்பா நான் உனக்கு துணையா இருப்பேன். நீ எதுக்குமே கவலைப்படாம இரு. எல்லார் முன்னாடியும் நீ இப்ப தோத்து போயிட்டு நிக்கிற ஏன் சாமி? ஆனா நீ உண்மையாவே தோத்து போகல சாமி, அவங்க தான் தோத்து போய்கிட்டே இருக்காங்க. உன்னோட கர்ம வினையும் அவங்க சேர்த்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு, அவங்க வாழ்க்கையில அவங்க ஜெயிச்ச மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாமே காரணம் பின்னாடி தான் தெரியும். நீ எதுக்குமே கவலைப்படாம, கண் கலங்காம, கண்ணீர் விடாம இரு சாமி. உன்னோட சத்குருப்பா நானே உன்னோட வாழ்க்கையில வந்துட்டேனே சாமி, பிறகு எதுக்காக நீ கவலைப்படுற சொல்லு. ஒவ்வொரு தருணமும் அற்புதத்தையும் நான் நிகழ்த்த போறேன் சாமி, அதிசயத்தையும் நான் நிகழ்த்த போறேன். எதுக்கும் கண் கலங்காம தைரியமா இருக்கணும். என்னோட குழந்தை அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. என்னோட குழந்தைங்க யாருமே கவலைப்படவே மாட்டாங்க. ஏன்னா என்னோட சத்குரு அப்பா எனக்கு துணையா இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க எல்லாத்தையுமே. நான் எதுக்காக கவலைப்படணும், நான் எதுக்காக கண் கலங்கணும்? நான் கண் கலங்க மாட்டேன், நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா என் சத்குரு அப்பா எங்க கூட துணையா இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க எல்லாத்தையுமேனு இந்த மாதிரி சொல்லிட்டு நீ தைரியமா இருக்கணும் சாமி. அதை விட்டுட்டு இப்படி அழகக்கூடாது, கண்ணீர் சிந்தாத, எல்லாமே சரியாயிரும். உன் சத்குருப்பா நானே வந்துட்டேனே, நீ நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாம கண் கலங்காம இரு, எல்லாமே சரியாயிரும்.